தம்பி ஓகே, தம்பி ஓகே, கவுனா போயிட்டு வாங்க. அவள் பார்க்கிற பாரு பார்த்தா இவங்க சும்மா வீடியோ காண்டிய சகிக்கிறாங்க, சீரட்டை ஒன்று எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்காது இந்த நினைப்பு வளர்ப்பா. அனைவருக்கும் வணக்கம், நான் செல்வரூபன். நான் ராஜு. இவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட் தான். இவர் வந்து சாதாரணமான ஆள், திருலங்கால இருந்து இல்லை, கனடால இருந்து வந்திருக்கிறார். தனது ஊருக்கு என்னத்துக்காக வந்தீங்கள் ராஜுண்ணா? சுத்தமான நிகழ்வுக்கு வந்த இடத்துல தற்போது எங்களை சந்திக்க வேண்டியா போச்சு. ஏன்னா ஒரு வகையில் நாட்டுக்கு வந்தது சந்தோஷம் தானே உங்களுக்கு. என்ன வெட்டி தாங்கிலாங்கிறதோ பொக்கத்து தாங்கிலாங்கிறது எங்களோட நாட்டில் அப்படித்தாங்க. அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, நெல்லியடுக்கு தான் வந்து நாங்கள். நெல்லியடுக்கு வந்து செல்லமுத்தில் வந்து கொஞ்சம் முடுக்கு கொஞ்சம் மலிவண்டா பிறகு வந்து நாங்கள் நோமலாக எனக்கு சேட்டும். ராஜுனாக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு தெரியல, அவருக்கு பிடிச்ச பொருளும் நாங்கள் ஓட்டி கொடுத்துருவேங்க. தம்பியை கேட்குறேன், கொடுத்துருங்க ராஜுண்ணா. பார்த்தீங்களா, அவருக்கு பிடிச்ச தம்பியே தெரியுது, யார் அந்த காசு வெப்பம் கொண்டு கண்டிப்பா தர்மம் செய்யத்தான் வேணும். அப்படியே எங்கண்ட ஒரு நேசிப்பாக உறவுகள் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து சொல்லுவோம். அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் நேசித்து பங்க உறவுகள் எல்லாருக்குமே அட்வான்ஸாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இப்போ செல்லமுத்தில் போய் என்னென்ன பண்ணுற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா பாங்க வீடியோக்குள்ளே அக்கா போங்க, உங்களை எடுக்க மாட்டேன் ஜோசிக்காங்க. சாதா பக்கத்தில் உள்ளுக்க போறீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நெல்லியடி செல்லமுத்து கடை. தம்பி ஓகே, தம்பி ஓகே, கவனா போயிட்டு வாங்க. இஞ்சா நல்ல மலிவா முடுப்பு வளையனா. மேலானே போகணும். மேலான் 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 வைக்கப்படா போங்க. தம்பியா ராயண்ணா, இஞ்சா இஞ்சா உடுப்பு இஞ்சி நிற்கிற அண்ணன் கண் தெரியாக கண்ணாடி கொண்டு வேண்டி தரணும்ப்பா உங்களுக்கு முதல். அண்ணன் ஆளுக்கு நல்ல உடுப்பா காட்டுங்க ஆளுக்கு. சரி, பின்ன என்ன பொம்பளை பிள்ளை என்ன சட்டையை போட்டு கொண்டு தெரிய விடுவாங்களே. கடையில் எடுத்தது காணே. அண்ணா பார்க்குற எல்லாமே எடுக்கணுமா? பார்க்குற உடுப்பு எல்லாம் எடுக்கணுமா? இது யாருக்கு? உங்களோட பிள்ளைக்கோ இல்லை? அண்ணா வடிவா இருக்கு இல்லை உங்களோட வீடியோ. டிஷர்ட் பார்ப்போமா அண்ணே எனக்கும். ஆ அப்போ ஆ டிஷர்ட் கீழேயா? அது ஷர்ட்டை பார்ப்போம். ஷர்ட்டும் தேவை தானே? சரிண்ணா ஷர்ட் எடுங்கப்பா. அவியல் பார்க்குற பார்வை பார்த்தா இவங்க சும்மா வீடியோ காண்டிய சகிக்கிறாங்க, ஷர்ட்டை ஒன்று எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கு அவன் இந்த நினைப்புகளை பார்க்க. ஓ பிரச்சனை எடுப்போம் உண்டு. என்ன பிழைச்சி போச்சு பார்வை, பிழைச்சி போச்சு கடைக்கு மட்டும்தான்.
என்ன மாதிரி 40 சட்டங்க அங்கால போனாதான் பிள்ளைகளும் பாங்க கொஞ்சம் வெட்கப்படாமல் நிப்பினம் அது நீங்கள் எப்ப வந்திருக்கணும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னம் வந்திருக்கணும் அந்த விளையாட்டுகளுக்கு இப்படி சொன்ன தானப்ப ஒரு 2.5 லட்சம் தெரிவிங்க கேட்டு நீங்கள் தம்பி அங்க வெளியில கீழே கிடக்கல வெளியில மார்க்கெட்டுக்குள்ள போகணும் ஒரு பிரச்சனை இல்ல அப்படியே போய் விஷயத்த மட்டும் சொல்லு இதை பத்தி நீங்க சொல்லுவோம் உடுப்பு வந்து அக்கா வந்து பார்த்தவா 40 சட்டை பார்த்துட்டு ஒரே ஒரு போட்டோ எடுத்து போட்டு போனவா வந்தானா அதே மாதிரி நீங்களும் செய்ய போறீங்கன்ற மாதிரி அண்ணா கேட்டிருந்தேன் ஆனா அப்படி செய்ய மாட்டேன் இதோட அவ போனவ வர திரும்பி அப்படித்தான் இந்த வீடியோ பார்த்தா வந்தெடுப்பா கேட்ட காட்டுமா வடிவில் இல்லாங்க ஒரு 5 வருஷமா அதை பத்தி யோசனை இல்ல மக்களே பாத்தீங்கன்னா செல்லமுத்து கடைக்கு நாங்கள் வந்து நாங்கள் உடுப்பு ஹிட் ஆகல அதனால வந்து நாங்கள் மறுபடியும் ஒரு கடையில பார்த்து ஒரு கடையில எடுக்கணும்னு இல்ல தானே நேராஜனா ஒரு 4 கடையில பார்த்தா தான் கொஞ்சம் மலிவாக எடுத்து தான் போடும் அதுதான் 700-800 ரூபாய்க்கு இல்ல அப்ப நாங்கள் மறுபடியும் வேற வேற கடையில திரும்பி எப்படியாச்சு ஒரு சேட்டனாலும் எடுத்துருவோம் போட எடுத்து ஆகணும் நாளைக்கு வருஷம் இல்லாட வருஷம் இல்லை அப்ப நாங்கள் வேற வேற கடையில போய் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடுப்புல எடுப்போம் அந்த அண்ணா பாவம் நினைக்கிறாரு தெரியல அதுதான் அப்ப 39 மிச்சம் அப்ப அவைக்குதான் லாபம் சரி நாங்க மறுபடியும் வெளியில போய் என்ன மாதிரி உடுப்புன்ற அங்கே போய் பார்ப்போம் வீடியோக்கு வடிவா தான் நிக்குது இல்லப்பா சொன்னால் நாங்கள் நெல்லியடியிலிருந்து பருத்துறைக்கு வந்து ஒரு மாதிரி சேர்ந்துட்டோம் அங்க வந்து ஒரு சில கடையில நாங்கள் போய் உடுப்பு எடுத்தாங்க என்ன டிஷர்ட் எடுத்தாங்க டிஷர்ட் தான் போய் எடுத்தாங்க அந்த கடையில போய் மட்டும் வீடியோ எடுக்கலாம் போட்டோம் பொஸ்ஸா குழம்புற அந்த வீடியோ வந்து பப்ளிக் பண்ண வேண்டாமா
வீடியோ அது அப்பப்போ வீடியோ அங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ளல. அது அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேர் நினைப்பீங்கள், என்னடா ரூபன் உங்களுக்கு மட்டும் உடுப்படுக்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு உடுப்படுத்தி கொடுக்கலையே, இந்த மாதிரிக்கு எங்களை உறவுகள் எல்லாம் நீச்சி பார்க்குறத கேப்பின வேணும். இப்போ அடுத்த கட்ட நகர்ந்து இப்போ அவன் இந்த அம்மா கெடுக்கிறதான் போயில, அதான் எங்களுக்கு செய்ய வேண்டியதாக கிடையாது. கண்டிப்பாக உண்மையில் வந்து கனடாவில் வந்து இருக்கிறபடியாக பெரிசா ராஜுவண்ணா வந்து சில விஷயங்களை வந்து வடிவான முறைக்கு கதைக்கிறாரு. இல்லை என்ன மாதிரி விளக்கம் வைக்கப்படுறாரு வைக்கப்பட்டால் வாழையில இந்த இடத்துல நாங்கள் இன்று எடுக்கல. அது என்ன ராஜுவண்ணா உங்களுக்கு கனடாலே பிடிச்ச இடம் பண்ணே இந்த ராஜுவண்ணா? கனடாவில் பிடிச்ச இடம் சொன்னா அப்போ இடத்துக்கு பேர் என்ன? உண்டு ஒரு பேரை மட்டும் சொல்லிவிடும். சிஎம் சிஎம் டவர் என்ன? ஓகே, அது அதான் கொஞ்சம் நல்ல இடமா இருக்கும். உண்மையில் ராஜுவண்ணா தங்கள் இடத்துக்கு வந்ததே ஒரு மிக்க ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு மாதம் லீவெல்லாம் பார்த்துக்கிங்க ராஜுண்ணா. அப்படி நாங்கள் எங்களோட நாட்டுக்கு வந்து நிற்கிறாங்க நிற்கத்தானே ஒன்று கண்டிப்பானே. அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை கணக்கை காய்ச்சி கொள்ளாமல் நாங்கள் உடுப்பு கடைக்கு போய் அம்மாவுக்கு உடுப்பு எடுக்கிறதான் நாங்கள் உங்களை அப்படி பார்ப்போம் ராஜுண்ணா. ஏதாச்சும் கதைக்க போகிறீங்களோ வந்த அளவில் நாங்கள் முதல் பார்ப்போம். நடைவில் இல்லை இன்றைக்கு முடிய மாட்டேங்கிறப்போ அது ஓகே நாங்கள் நிற்கணும். சோழி கணக்கே இருக்கேன். அப்போ நாங்கள் உடுப்பு கடைக்கு போய் நாங்கள் உடுப்பு எடுக்கிறதுன்னு உங்களை பார்ப்போம். நாங்கள் வந்திருக்க கடை வந்து பெசன் பார்க்கன்னு சொல்கிற கடைக்கு தான் வந்திருக்கேன். எப்படி இருக்கு உடுப்பு இருக்கு எப்படி இருக்குன்ற பார்ப்போம். மழைய கிடையாது சாப்பிட்டுருக்கலாம் வேண்டி அந்த பயத்துல வடக்கடைக்கே நாங்க போவேல. அங்க லண்டன்ல இருக்கிற அக்கா சொல்றா அம்முக்கு ஒரு வடை வண்டி கொடுக்கணும், அப்பதான் உடுப்பு தலைக்குமா? அதுதான் வடை சாப்பிடவே போக மாட்டேன் நான், எனக்கு எடுத்துட்டேன் உடுப்பு எல்லாமே. நீ நாங்கள் அத்தைக்கு எடுக்க சரி போறேன். அடமையா யோசிக்கிறேன். உடுப்பு பார்க்கணும் எடுப்போமா? அம்மா என்ன கண நேரம் அணிக்கிறீங்களோ? இப்ப வந்த மாதிரி தெரிஞ்சது இதுதான் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுக்குற உடுப்பு நல்லா இருக்குமா? அதான் செலக்ட் பண்ணா. ஆனா நீங்க சொல்லுங்க ராயன் அதுமா தேவையில்லை சண்டை விட்டு எது நல்லா இருக்கு உங்களுக்கு? ஆனா ரெண்டும் நல்லா இருக்கணும். அது அது ஓகே இருக்கு. இது இது கொஞ்சம் கொஞ்சம் மினிங்களா கூட வெள்ளையா கிடக்கு. இது அம்மா வடிவிருக்கு அம்மா கருப்பு இல்ல கண்டதே கிடக்கு. இவ்வளவு தான் போத்த காட்டணும் ரெண்டு பேரும் பேசா போறீங்க கிடைக்கு. அம்மா இந்த சிரிப்பு எனக்கு தெரிஞ்சு பின்ன கட்டுறா இல்ல
சரி, இப்ப பாத்தீங்கன்னா உடுப்புல இருந்து தொப்பில இருந்து எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம். அதாவது நிக்கிற கடை வந்து லவ் பார்க்ல வந்து நிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டு தெரியுமா மறக்காமல் நான் போட்டுக்கோ தொப்பி எப்படி என்ற மறக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உண்மை என்ன, இப்படி போடுறல தொப்பி இப்படி தொப்பி விட போறீங்க. இப்ப நாங்கள் எங்கட உறவு எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதுசா எங்க சேனலுக்கு வர நீங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். இப்ப வாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். சந்தோஷம், பாய் காட்டும் பாய்.